இன்றைய தினம் மாநில விசேஷ செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர், போக்குவரத்து துறையினர், இவர்களுக்கான கோரிக்கைகள் பல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே தரப்பட்டும் இன்னும் அவை செயல்படுத்தப்படவில்லை. உதாரணமாக பழைய பென்ஷன் கொண்டு வரேன்னாங்க, 3 வருஷம் 3 மாதம் ஆயிடுச்சு, கொண்டு வரல. ஆயுசு முடிய போகுது இந்த அரசாங்கத்துக்கு. இந்த அரசு அனைத்து துறையிலும் தோற்று போயிருக்கிறது. அது தொடர்பாக பிரதானமாக 67 பேர் விஷச்சாராயத்துக்கு பலியாகி இருக்கிறார்கள். ஆனால் அது பற்றின எந்த ஸ்மரணையும் உணர்வே இல்லாத ஒரு சர்க்காரா ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கொலை களமாக மாறிப்போயிருக்கிறது. கடந்த 3 மாசத்துக்குள்ள 560க்கும் மேற்பட்ட படுகொலைகள், குறிப்பாக சொல்லப்போனால் தலைநகரும் திருநெல்வேலியும் கொலை மாநில மாவட்டங்களாக மாறிப்போயிருக்கு. நேற்றைய தினம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சி அதன் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வீட்டு வாசல்லேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். இன்னைக்கு கூலிப்படைகள் மிக அதிகமாக ஸ்டாலின் வந்த பிறகு அதிகமாக அவர்கள் நடமாட்டம் கூடியிருக்கு. ஒன்று சாராயச்சாவு, இல்லை கஞ்சா. நீங்கள் கஞ்சா வச்சிருக்கான்னு போலீஸுக்கு துப்பு கொடுத்தா திமுக காரன் துப்பு கொடுத்தவனை கொலை பண்ணுறான். அது டிஎம்கே ஹஸ் பிகம் பார்ட்டி ஆஃப் ரவுடிஸ், பை ரவுடிஸ், ஃபார் ரவுடிஸ். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது. ஆகவே பெட்டர் மேனேஜ் ஆர் ரிசைன்கிறேன் நான் சீஃப் மினிஸ்டர். உங்களால் வந்து அரசாங்கம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க, வீடும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அந்த மாதிரியாக இருந்துருக்கிற ஒரு நபர் இவர் இந்த ஆட்சியில் இருக்கிறதுக்கு அவர் ராஜினாமா பண்ணுறது கௌரவம்னு ஆஸ் அ ஃப்ரெண்ட் முதலமைச்சருக்கு நான் வலியுறுத்துறேன். நன்றி. தெரியல, நல்ல வேளை நான் பிஏ படிக்கல, நான் பிகாம் பிஎல் எஃப்சிஏ. அதனால நான் வந்து பாதிக்கப்படலை. ஆனால் திமுகவில் உச்சபட்ச தலைவர் நிறைய பேர் பிஏ படிச்சிருக்காங்க. ஒரு கால அவங்கள நினைச்சுட்டு நாயின்னு சொன்னாரான்னு தெரியல. இந்த நாயை எப்போ அடக்கி வைக்க போறாங்க திமுகவில்ன்னு புரியலை நமக்கு. தேங்க்யூ.